நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு தொடர் வீடியோக்களின் அமைப்பில் வந்து எட்டாம் அதிபதியும் எட்டாம் வீடும் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு வீடியோவை பார்க்கலாம். பொதுவாகவே எட்டாம் வீடு என்பது ஒரு கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய வீடாகவும், எட்டாம் அதிபதி என்பவர் மோசமான பலன்களை கொடுக்கக்கூடியவராகவும் நம்முடைய கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது நமக்கே வந்து அப்படித்தான் சில நிலைகளில் தோணுது. அதாவது எட்டு அப்படின்னாலே நானே சொல்லுகிறேன், ஆறு எட்டு என்று வந்து விட்டாலே, ஆறு எட்டு என்று பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்துட்டாலே அந்த இடத்துல சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் இருப்பது, எட்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருப்பது என்பது போன்ற சில நிலைகளை வந்து சற்று கவனித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறேன். ஆயினும் எல்லா விதிகளுக்கும் எல்லா விதிவிலக்கும் இருப்பது என்பதை போன்ற ஒரு அமைப்பில் வந்து எட்டாம் வீட்டிலும் நல்ல சுபத்தன்மைகள் இருக்கின்றன அப்படிங்கிறதையும் வந்து இங்கே பார்த்துக்கணும். பொதுவாகவே எட்டு என்பது, இந்த எட்டாம் இடம் என்பது திடீரென்று ஒருவரை உயர்நிலைக்கு கொண்டு செல்வதை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத அதைத்தான் சொல்கிறோம். சுலபமாக வழிகளில் பணம், சீட்டிங் அமௌண்ட், பணம் வந்து சுலபமாக வர்றது வந்து நம்பர் டூன்னு சொல்கிறோம் இல்லையா, கள்ளக்கடத்தல். அந்த காலத்தில் தான் கள்ளக்கடத்தல், இந்த காலத்தில் அந்த கள்ளக்கடத்தல் அமைப்புகள்லாம் எதுவும் கிடையாது. அந்த காலத்தில் கள்ளக்கடத்தல் போன்ற அமைப்புகள்லாம் சொல்லப்பட்டன. ஒரு முறைகேடான வழிகளில் வரக்கூடிய பெரும் பணம் சுலபமாக உடல் உழைப்பின் மூலமாக அல்லாமல் அடுத்தவர்களுடைய பணம் வருவதல் மிக முக்கியமாக பங்குச்சந்தை. ஆறு ஆறாம் இடமும் பன்னிரெண்டாம் ஆறாம் இடம் அடுத்தவர்களுடைய பணம், எட்டாம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு, பன்னிரெண்டாம் இடம் சூது போன்ற வழிகளில் வரக்கூடிய அமைப்பு. ஆக அந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு வந்துட்டாலே பங்குச்சந்தை அமைப்புகளும் வந்துவிடும். ஆகவே எட்டாம் பாவகம் என்பது ஒரு நிலையில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு நிலையாக கண்டிப்பாக இருக்கும். அதையும் நம்ம பார்க்க வேண்டும். ஆகவே எட்டாம் பாவகத்துடைய முதன்மை அமைப்புகள் கடன், நோய், எதிரி. ஆறாம் பாவகத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே எட்டாம் பாவகத்திலையும் இருக்கும். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மேலிருந்து கீழே விழுதல், உயரமான இடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உயரமான இடங்களிலிருந்து கீழே வருதல், சரிவுகள், மலைகள், மலைப்பாங்கான இடங்கள், புதர்கள், ஒளிந்து வாழுகின்ற நிலை, ஒளிந்து வாழுகின்ற ஜந்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தேள் ஒளிந்து வாழும், ஒரு கல்லுக்கடியில் மறைஞ்சிருக்கும். விஷ ஜந்துக்கள், விஷப்பூச்சிகள், மறைந்து குகைக்குள் பொந்துக்குள் கற்களுக்கு அடியில் வாழக்கூடிய சில ஜந்துக்கள் ஆகியவை அனைத்தும் எட்டாம் பாவகத்தை குறிக்கின்றன. ஒரு மனிதனுடைய ஆயுள் எட்டாம் பாவகத்தை குறிக்கிறது. எட்டாம் பாவகத்துடைய உயிர் காரகத்துவம் வேலைக்காரர்கள். ஒரு மனிதன் பிறருடைய உழைப்பை சுரண்டுவது எட்டாம் பாவகத்தில் தெரியும். அதாவது எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், மேஷ லக்னம், ஆயுள் கெட்டின்னு சொல்லக்கூடாது, தப்பு. பாவ கிரகங்கள் அவர்களுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் சுபத்துவமாக இல்லாமல் இருக்கும்போது அந்த வீட்டை கெடுப்பார்கள் என்ற விதியின் அடிப்படையில் எட்டில் செவ்வாய் இருந்தால் ஆயுள் குறைவு. லக்னம் சுபத்துவமாகி பார்க்கப்படுகிறது, ஆயுள் காரகன் சனி சுபத்துவமாகி பார்க்கப்படுகிறது. எட்டாம் இடத்தில் சுபர் பார்வை, அப்போ இதை பொறுத்து தான் அந்த அமைப்பு கூடும். அதனால் எட்டில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாரு, உடனே வந்து அங்கே ஆயுள் கூடுதுன்னு நடத்தக்கூடாது. லாட்டரல் திங்கிங். ஜோதிடம் என்பது பலவிதமான முரண்பாடுகளை கொண்டது. எட்டில் சனி இருந்தால் மட்டுமே ஆயுள், அதே நேரத்தில் வேறு விதமாக சனி கெடுதல்களை செய்வார். அங்கிருந்து அவர் சுபத்துவம் இல்லாத நிலைமையில் ஆயுளை கொடுத்து தன்னுடைய இரண்டாவது வீட்டை இரண்டாம் வீட்டை ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் சனி வந்த உடனே குடும்ப குழப்பத்தை கொடுப்பார். எட்டில் இருக்கிற சனி, இரண்டில் இருக்கின்ற சனி வந்த உடனே சனியின் பார்வைக்கு மிகவும் இதான இது உண்டு இல்லையா. எட்டில் இருக்கிற சனி வந்தவுடனே சுபத்துவம் இல்லாமல் இருக்கிற நிலைமையில் பொண்டாட்டி புல புருஷனை பிரிப்பார். இது போன்ற அமைப்புகளையும் நம்ம அந்த எட்டாம் வீட்டோடு பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே